ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் புக்ஸை வந்து எப்படி ஈஸியாக ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் புக்ஸ் ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கான சீக்ரெட் வந்து சைட் வேர்ட்ஸ். சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். அதாவது நம்ம புக்ஸ் வந்து வாசிக்கும்போது அந்த புக்ஸில் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸை வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸை தான் வந்து ஃப்ரை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு காமனாக வந்து சொல்கிறாங்க. சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வார்த்தையை பார்த்த உடனேயே வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறது. அதாவது அதை எழுத்து கூட்டி வாசிக்காமல் அந்த வேர்டை பார்த்தோன்னே வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி ரீட் பண்ணுறது தான் சைட் வேர்ட்ஸ். எட்வர்ட் வில்லியம் டால்ச் அப்படிங்கிறவர் கிட்ஸோட புக்ஸை வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி அதில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி 1938 ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கலில் வந்து இந்த சைட் வேர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 1948 அவரோட ப்ராப்ளம்ஸ் இன் ரீடிங் அப்படிங்கிற புக்லேயும் வந்து இந்த சைட் வேர்ட்ஸை டால்ச் சைட் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காரு. டால்ச் சைட் வேர்ட்ஸ் வந்து மொத்தம் 315 இருக்குது. அதில் வந்து 220 வேர்ட்ஸ் வந்து நான் நவுன்ஸ் அண்ட் 95 வேர்ட்ஸ் வந்து நவுன்ஸ். 220 நான் நவுன் வேர்ட்ஸை ப்ரீ ப்ரைமர், ப்ரைமர், ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படின்னு 5 குரூப்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ் ஈஸியாக இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த சைட் வேர்ட்ஸை வந்து சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சைட் வேர்ட்ஸில் ப்ரீ ப்ரைமர் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ப்ரீ ப்ரைமர் வேர்ட்ஸ் வந்து மொத்தம் 40 இருக்குது. அந்த 40 ப்ரீ ப்ரைமர் வேர்ட்ஸையும் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதர் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் ஃபார்மில் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம். எப்போவுமே ப்ரிண்ட் அவுட்டாக வச்சு சொல்லித்தரதை விட ஹேண்ட் ரிட்டனில் வந்து நம்ம எழுதி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஏன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பசங்க வந்து படிக்கிறத வந்து அந்த கலரோடு சேர்த்து ஞாபகம் வச்சுப்பாங்க, மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே ஃபுல் லிஸ்ட்டை பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டை வந்து நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதில் பார்டர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு நடுவில் நம்ம என்ன வேர்டு எழுதணுமோ அந்த வேர்டை கொஞ்சம் விசிபிளாக பெருசாக வந்து எழுதிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போடுங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வேர்டுக்கிலையும் இந்த ஆரோ மார்க்கை போட்டுட்டு எப்போவுமே நம்ம ஒரு வேர்ட் ரீட் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணும் அப்படிங்கிறத பசங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டை வந்து JUMP ஜம்ப், JUMP ஜம்ப் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஸோ இதை அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்க பழகிட்டதுக்கப்புறமா டேப்பிங் மெத்தடில் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ டேப் பண்ணி சொல்லிக் கொடுக்கும் JUMP அப்படின்னு டேப் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது பசங்களுக்கு இன்னும் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அவங்கள அவங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஆம்லையோ இல்லை கையிலையோ வந்து டேப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், எது உங்கள் பசங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்டர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை ஸ்கெச்சஸ் ஆர் கலர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ ANDI அண்ட் ANDI அண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ டேபிள் இருந்தது அப்படின்னா டேபிள் மேலே டேப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட சொல்லலாம், அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது நீங்கள் பென்சில் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியோ இல்லை அவங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்கள். ஒரே ஃப்ளாஷ் கார்டில் ரெண்டு வேர்ட்ஸ் கூட நீங்கள் எழுதி வச்சு சொல்லி கொடுக்கலாம். பட் மேக் ஷுர் தட் நீங்கள் வேர்ட்ஸ் எழுதும்போது கீழே வந்து அந்த ஆரோ மார்க் வந்து கண்டிப்பாக போடுங்க. உங்கள் பசங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் இந்த ஆரோ மார்க் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பசங்க வந்து லெட்டர்ஸ் தனியாக படிச்சிருக்கும்போது அவங்க அந்த வேர்டில் இருக்கிற லெட்டர் அவங்களுக்கு எது டக்குன்னு ஞாபகம் வருதோ அந்த லெட்டரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹேபிட்டாக வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கீழே கோடு போட்டுறதை விட்டுடலாம். உங்களால் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும், இல்லை ஃப்ளாஷ் கார்ட்ஸாக யூஸ் பண்ணும்போது பசங்க அதை வந்து எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிட சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைரியில் கூட நீங்கள் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற நோட் புக்ஸ் ஆர் பழைய டைரிஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரியே வந்து வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய லெட்டர்ஸில் நீங்கள் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சின்ன டைரி அப்படிங்கிறதுனால ஒரு பேஜுக்கு ஒன்று எழுதியிருக்கேன், இல்லை நீங்கள் ரெண்டாக கூட எழுதிக்கலாம். வாங்க இப்போ ப்ரீ ப்ரைமர் வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். THE த
TO2 AND and A SAID said FOR for UP up LOOK look IS is GO go WEV LITTLE little DOWN down CAN can SEEC NOT not ONE one MY my ME me BIG big COME come BLUE blue RED red WHERE where JUMP jump AWAY away HERE here HELP help MAKE make YELLOW LO TWO PLAY play RUN run FIND find THREE three FUNNY funny So, total வந்து pre-primer words வந்து 40 இருக்குங்க. So, இந்த 40 words தான் வந்து kids-ஓட basic-ஆன story books-ல most repeated-ஆ யூஸ் பண்ணக்கூடிய words. இந்த 40 words-ஐ கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன பசங்க அவங்களோட books-ஐ வந்து ஈஸியாக படிக்க முடியும். இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண பேப்பரை வந்து லேமினேட் பண்ணி இல்லை அப்படியே வந்து கூட அவங்களோட பார்வையில் படுற மாதிரி எங்கேயாவது வால்லையோ இல்லை போர்ட்லேயோ வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க போகும்போது வரும்போது அந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களாவே வந்து ஒரு சில வேர்ட்ஸை வந்து கற்றுக்கவும் சான்சஸ் இருக்குது உங்கள் பசங்களுக்கு எந்த வயசில் இல்லைனா எந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் புக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆல்ஃபபெட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்க ஸோ ஆல்ஃபபெட்ஸில் ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸை வந்து அவங்களால ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியுதுன்னா அடுத்ததாக அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த சைட் வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சைட் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு வேர்டு வந்து ஒரு நாளைக்கு சொல்லி கொடுங்க நமக்கு பார்க்குறதுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அது புது வேர்ட்ஸ் அப்போ வந்து அவங்க விரும்பி படிக்கணும்னா நம்ம ஒன் பை ஒன் தான் சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு இடமா உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பசங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்க விளையாடிட்டே இருந்தாங்கன்னா கூட இன்பிட்வீனில் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண மாதிரி ஏதாவது பேசி நீங்கள் வந்து அந்த வேர்டை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் சின்ன பசங்க புதுசாக வேர்ட்ஸ் படிக்கிறதுனால அந்த வேர்டை வந்து ஈஸியாக அவங்க மறந்துட சான்சஸ் இருக்குது ஸோ அப்பப்போ நம்ம வந்து அந்த வேர்டை அவங்களுக்கு ரீகால் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு சீக்கிரமாக வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் நம்ம வந்து அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகளை ஒரே டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய வார்த்தைகளை அவங்க படிக்கிறதுனால ஈஸியாக வந்து மறக்க சான்சஸ் இருக்குது அதுவே ஒன் பை ஒன் படித்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டாங்க சைட் வேர்ட்ஸ் டீச் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிளான சென்டென்ஸ் மேக் பண்ணி அதோடு சேர்த்து சொல்லித்தரலாம் அது இன்னும் அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரீ ப்ரைமர் சைட் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரீ ப்ரைமர் சைட் வேர்ட்ஸ் ஒன்றுத்துக்கும் ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் அதோட இன்னும் வர ஃப்யூச்சர் வீடியோஸில் ப்ரைமர் அண்ட் அதர் சைட் வேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்